Hello, I am Dr. Rajit Kumar, physiotherapist. Welcome back to my channel. நீங்கள் ஹெட்செட் யூஸ் பண்ணுறீங்களா? இல்லை உங்கள் வீட்டில் யாராச்சும் அதிக அளவுக்கு அதிகமாக ஹெட்செட் யூஸ் பண்ணுறாங்களா? முக்கியமாக அவங்களுக்கு காதுக்குள்ளே நிறைய பிரச்சனை வரப்போகுது. உடனே அவங்க காது நல்லா கேட்குற மாதிரி உரைச்சி சொல்லுங்கள், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஹெட்செட் வந்து காதில் யூஸ் பண்ணுறோம். அந்த காதுக்குள்ளே அதிகமான சவுண்டு உள்ளே போகும், அதுக்கு மெஷர்மெண்ட் இருக்குது. அதிகமான சவுண்டு உள்ளே போகும்போது காதுக்குள்ளே ஜவ் இருக்குது, இயர் ட்ரம், அது வந்து கிளிய ஆரம்பிக்கும். ஸோ சவுண்டு நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம், எவ்வளோ சவுண்டு போனால் அதுக்குன்னு ஒரு தனி ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது, என்னென்ன டிஃப்ரெண்ட் சவுண்ட்லாம் இருக்குது. ஸோ லிட்டர் தண்ணியை வந்து நம்ம லிட்டரில் மெஷர் பண்ணுறோம், 2 லிட்டர், 3 லிட்டர். அதே மாதிரி அரிசி மூட்டை 20 கிலோ, அந்த வெயிட் சாலிட் வெயிட் வந்து 20 கிலோ, 25 கிலோ மூட்டைன்னு சொல்கிறோம். அதே மாதிரி சவுண்டு கூட மெஷர்மெண்ட் இருக்குது, எவ்வளோ சவுண்டுன்றது. ஸோ சவுண்டு மெஷர் பண்ணுறதுக்கு பேர் வந்து டெசிபிள், டிபி. இப்போது கிலோகிராம் வந்து கேஜின்னு சொல்கிறாங்களே, அதே மாதிரி டிபி, டிபி, டெசிபிள், சரிங்களா? ஸோ ஹெட்செட்லேருந்து வரக்கூடிய சவுண்டோட மெஷர்மெண்ட் வந்து 85 டெசிபிள்லேருந்து 110, 85 டெசிபிள்லேருந்து 110 டெசிபிள் வரைக்கும் அதுலேருந்து வருது, ஓகேங்களா? இப்போது ஏரோப்ளேன் டேக் ஆஃப், ஃப்ளைட்டு மேலே போகுதுல டேக் ஆஃப், அதோடய சவுண்டு வந்து 120 டெசிபிள்ஸ், 120 டெசிபிள் அதுலேருந்து வர்ற சவுண்டு, அந்த சவுண்டுக்கோட மெஷர்மெண்ட். அடுத்தது வந்து டிராஃபிக், சிவியர் டிராஃபிக் இருக்குல்ல, அதோடய டெசிபிள் வந்து 70 டெசிபிள், அதோட மினிமம் சவுண்டு மெஷர் பண்ணோன்னா. மோட்டர் பைக், நம்ம பைக் யூஸ் பண்ணுறோம்ல, அதுலேருந்து ஃபுல் ரேஸ் பண்ணும்போது அதுலேருந்து வர்ற சவுண்டு வந்து அதுவும் 70 அபோவ். ஸோ இவ்வளோ டெசிபிள் வருது. எந்த அளவான டெசிபிள் வந்து நம்ம காதுக்கு வந்து சேஃப் அப்படின்னா 85 85க்கு கீழே. இப்போது ஹெட்செட்டில் 85 வருதுன்னு வச்சுக்கோங்களேன், 85லேருந்து 110 இது வந்து டேஞ்சர். சேஃபான டெசிபிள் வந்து 60 65, இதுதான் நம்ம காதுக்கு வந்து ரொம்ப சேஃபான டெசிபிள். ஸோ அதுக்கு 85 வந்து டேஞ்சர், 80 மேலே போகும்போது ரொம்ப டேஞ்சர், அது நம்ம காதோட கேட்கும் தன்மை வந்து குறைஞ்சிட்டே வரும், ஹியர் லாஸ்னு சொல்லுவாங்க, காது கேட்கும் தன்மை வந்து குறைஞ்சிட்டே வரும் அதனால். ஸோ இது வந்து இப்போது காது உள்ளே, இது காது இருக்குல்ல, இந்த காது ஆடுதில் டிங் டிங், இது எதுக்கு தெரியுமா, ஏன் தெரியுமா, சும்மாவே இருக்குல்ல, கம்மல் போடுறதுக்கா, இல்லை இது ஏண்டானா, வர்ற சவுண்டு இல்லை, வெளியிலேருந்து வர்ற சவுண்டை கலெக்ட் பண்ணி உள்ளே அனுப்புறதோட வேலை தான் இது, வேறு எதுக்குமே யூஸ் இல்லை. லேடிஸ்க்கு கம்பல் போடுறது யூஸ் ஆகும், வர்ற சவுண்டை கலெக்ட் பண்ணி உள்ளே அனுப்புவார், அதுதான் அவுட்டர் இயரோட வேலை. உள்ளே அதுக்கும் உள்ளே போனீங்கன்னா ஒரு 3, நம்ம உடம்புலையே இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்ம உடம்புலையே 3 மென்மையான, உடம்புலேயே ரொம்ப மென்மை சாஃப்டான எலும்பு வந்து காதுக்குள்ளே தான் இருக்குது. 3 எலும்பு இருக்குது காதுக்குள்ளே, ரொம்ப சாஃப்ட்டு அந்த எலும்பு உள்ளே இருக்குது, சரிங்களா? அந்த 3 எலும்பு இருக்குது உள்ள, அதுக்கும் உள்ளே போனீங்கன்னா ஜவ் இருக்குது, அதுதான் இயர் ட்ரம், சவுண்டு உள்ளே போய் போய் கிளியறது அங்கே தான். குறைஞ்ச அது ஓட்டை விழுந்துட்டே வந்துச்சுனன்னா காது கேட்காது, அந்த ட்ரம் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கணும். ஸோ யூஸ் ஹெட்செட் யூஸ் பண்ணுறதுனால வரும் ஃபஸ்ட்டு விளைவுகள் வந்து இயர் லாஸ், எந்த அளவுக்கு ஹெட்செட்டை மாட்டி நம்ம தெரியுறோமோ ஃப்யூச்சரில் காது கேட்காத மிஷின் இருக்குல்ல, சேஃப்டி மிஷின், அதை மாட்டிட்டு தெரிய போகிறோன்னு நினச்சிக்கோங்க மனசில், சரிங்களா? ஸோ ஹெட்செட்டை வந்து யூஸ் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு வர்றது வந்து இயர் லாஸ், செகண்டு வந்து இயர் இன்ஃபெக்ஷன். அது முக்கியமாக எப்போ வரும்டானா, நம்ம ஹெட்செட்டை இன்னொருத்தவங்கிட்ட கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம்ல, ஸோ மாறி மாறி போடும்போது அந்த பட் இருக்குல்ல காதுல வைப்போம்ல, அந்த பட் அங்கே வந்து பேக்டீரியா வைரல் வந்து உள்ளே அங்கே சேர்ந்துடும் அந்த பட்டில், அதை நம்ம காதுக்குள்ளே வைக்கும்போது டைரெக்டாக உள்ளே போகும் அந்த பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன். அது உள்ளே போகிறதுனால உள்ளே போயிட்டு ரொம்ப அது உள்ளே பேக்டீரியா போச்சுறானா நம்ம இன்ஃபெக்ஷன் ஆகிடும், இயர் இன்ஃபெக்ஷன். அது ஆகிறதுனால உள்ளே காதுக்குள்ளே புண்ணாகும் ஃபஸ்ட்டு, ஸோ இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பேக்டீரியா உள்ளே போனாலே சீடு பிடிக்கும், ஃப்ளூயிட் வந்து ஃபார்ம் ஆகும், பஸ். ஸோ அதுதான் இயர் இன்ஃபெக்ஷன், இன்ஃபெக்ஷன்னாலே கண்டிப்பாக பஸ் இருக்கும் அந்த இடத்துல, பேக்டீரியல் அண்ட் வைரல் இன்ஃபெக்ஷன். ஸோ அந்த மாதிரி டைரெக்டாக பேக்டீரியா உள்ளே போச்சுட்டானா, ஸோ டோன்ட் எக்ஸ்சேஞ்ச் யுவர் ஹெட்செட் வித் அதர்ஸ், உங்கள் ஹெட்செட்டை வந்து மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்காதீங்க, ஸோ பேக்டீரியா கண்டிப்பாக உள்ளே போகும். அதுக்காக நம்ம காதையோ இல்லை ஹெட்செட்டையோ ஸ்டெர்லைஸ்லாம் பண்ண முடியாது, சரிங்களா? யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது வந்து டிட்டினஸ், டிட்டினஸ்னால் ரிங்காரம் சவுண்டு கேட்கும் காதுக்குள்ளே,
ஒய்யின்னு காதுக்கு கேட்கும், ரிங் சவுண்டு. சரிங்களா, அந்த ரிங்கார சவுண்டு கேட்குதுன்னா உங்கள் காது வந்து டேமேஜ் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு இயர் லாஸ்க்குன்னு சில சிம்டம் இருக்குது. உங்கள் காது கேட்குற தன்மை குறையுதுன்னா அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, சின்ன சின்ன சவுண்ட்ஸ் வந்து கேட்காது. அதே மாதிரி ஒரு சத்தமான ஒரு டிராஃபிக் இல்லை ஒரு ஒரு சத்தமாக ஒரு சந்தை, எங்கெல்லாம் அதிக மக்கள் வந்து ஒரு சவுண்டு லவுடான ஏரியா லவுடான என்விரான்மெண்ட்டில் வந்து பேசுனா கேட்காது. சரிங்களா, லவுட் என்விரான்மெண்ட்டில் வந்து பேசுனா கேட்காது, காதுக்குள்ளே ரிங்கார சத்தம் கேட்கும். அதே மாதிரி இந்த சின்ன சின்ன பறவைகள் இந்த சிரிப் சவுண்டு பேர்ட்ஸ்லாம் கற்றுது இல்லை அதெல்லாம் கேட்காது. அடுத்தது வந்து இந்த என்ன சொல்கிறது, இப்போ நம்ம பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன், எதிரில் நம்மக்கிட்ட ஒருத்தவங்க பேசுகிறாங்க, திரும்பி திரும்பி நான் இப்போ கேட்போம், என்னது கேட்கல திரும்ப சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம கேட்போம். அப்போது அந்த சவுண்ட் அவங்க போட்ட சவுண்டு வந்து உள்ளே போகலை, அந்த காதுக்குள்ளே இருக்க ஓட்டையை தாண்டி போயிடுச்சுன்னு அர்த்தம். இதெல்லாம் ஏன் வருது ஹெட்செட்டு யூஸ் பண்ணி அந்த டெசிபிள் அதிகமாக உள்ளே போய் போய், ஏன்னா நம்ம காதுக்கு சேஃபான டெசிபிள் வந்து 60 தான். 60 இஸ் த சேஃபஸ்ட் டெசிபிள் ஃபார் த ஹியூமன் ஹியர். ஓகேங்களா, ஸோ அந்த டெசிபிள் லெவல் வந்து அதிகமாக போகும்போது கண்டிப்பாக காது வந்து கேட்காமல் போகுது. ஸோ நம்ம என்ன சொல்கிறீங்க திரும்பி சொல்லுங்கன்னு கேட்போம். அந்தமாதிரி கேட்குறதுலாம் இதெல்லாம் ஒரு சிம்டம். ரிங்கார சவுண்டு கேட்குறது, தலைவலி வரும், ரொம்ப ஹெட்செட் சவுண்டு உள்ளே போச்சுருன்னா ரொம்ப தலைவலிக்குது, கொஞ்சம் பேசாமல் இருன்னு சொல்லுவோம், ரொம்ப வெளியில் போயிட்டு வந்தோம். கண்டிப்பாக சிலவங்களுக்குலாம் ரொம்ப சவுண்டு கேட்டாலே தலைவலிக்க ஆரம்பிச்சிடும், ஏன்னா அந்த சவுண்டு உள்ளே போயிட்டு தலைக்கு போவோம் அந்த சவுண்டெல்லாம். ஸோ ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் சவுண்டு. இதெல்லாம் ஒரு மைல்டான சிம்டம். ஸோ அதுக்காக தான் அந்த இயர் எய்ட்ஸ்லாம் விற்கிறாங்க, இந்த காது மாட்டிக்கிறோம்ல மிஷின். அடுத்து இயர் இன்ஃபெக்ஷன் ஆகுமா, அடுத்தது இயர் லாஸ் ஆகுமா, அடுத்தது வந்து பிரெயினையும் டேமேஜ் பண்ணும் அந்த காது. ஏன்னா பிரெயின் பக்கத்தில் தான் இருக்குது, ரொம்ப மேலே தான் இருக்குது, பிரெயின் டேமேஜும் ஆகும். ஸோ இத்தனை ப்ராப்ளம் வருது இன்ஃபெக்ஷன்லேருந்து எல்லாமே ஆகுது ஷேர் பண்ணுறதுனால. ஸோ எப்படி சேஃபாக யூஸ் பண்ணலாம், சேஃபஸ்ட் வே டு யூஸ் யார் ஹெட்செட் ஆர் இயர்ஃபோன்ஸ், எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணலாம் நான் சொல்கிறேன் பாருங்கள். உங்கள் ஹெட்செட்டு 15 மினிட்ஸ் இல்லைன்னா ஹாஃப் அன் அவர், ரொம்ப கம்மியான சவுண்டு, ஒரு 100 வச்சுக்கோங்களேன், 20 சவுண்டு போதும், ரொம்ப சேஃபான சவுண்டு அது உங்கள் காதுக்குள்ளே போகிறது. அரை மணி நேரம் கூட அதிகம் தான், ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸில் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் விடணும், ஏன்னா அந்த உள்ளே பட்ஸ் போனதுனால உள்ளே காற்றும் போகாது, ரொம்ப இதுவாகும். ஸோ அதுக்கெல்லாம் பேக்டீரியாக்கெல்லாம் ஒரு அருமையான இது உள்ளே காற்று போகலன்னா. ஸோ இயர் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அரை மணி நேரத்துக்கு மேலே இல்லை 20 நிமிஷத்துக்கு மேலே ஹெட்செட்டை கண்டினியூஸாக பாட்டு கேட்காதீங்க, அதுவும் முக்கியமாக அதிகமான சவுண்டு வச்சு. கம்மியான சவுண்டு 20-25 இஸ் த சேஃபஸ்ட்டு சவுண்டு, அது வந்து காதுக்கு ரொம்ப டெசிபிள் வந்து ரொம்ப அது சேஃபானது, அதில் டெசிபிள் ரொம்ப கம்மியாக தான் போகும். சரிங்களா, ஸோ சவுண்டை கம்மியாக வச்சு கேளுங்க. யாரெல்லாம் தொடர்ந்து 2 மணி நேரம் 2 hours கண்டினியூஸாக ஹெட்செட் யூஸ் பண்ணுறீங்க, இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பர்மனண்ட் இயர் லாஸ் வந்து கண்டிப்பாக ஆகும் உங்களுக்கு, ஷியோர். இது கண்டிப்பாக இயர் லாஸ் கண்டிப்பாக ஆகும் உங்களுக்கு ஷியோராக. ஸோ ஹாஃப் அன் ஹவர் யூஸ் பண்ணணும், இல்லை அதுக்கும் கீழே சவுண்டு வந்து கம்மியாக வச்சுட்டு, பாதி சவுண்டு யூஸ் பண்ணி 50 சவுண்டு யூஸ் பண்ணி நம்ம காது அது ஹெட்செட் வச்சு கேட்டால் கூட இயர் லாஸ் வந்து கண்டிப்பாக ஆகும், ஏன்னா டெசிபிள் அதிகமாக உள்ளே போகும், ஏன்னா சேஃபஸ்ட் டெசிபிள் 60. ஸோ இது வந்து ஹெட்செட்டில் யூஸ் பண்ணி வர்றது. கம்பெனி சைடு ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அந்த மிஷின்லேருந்து வர சவுண்டு அதுக்கும் கொடுக்குறாங்க. ஸோ காதில் நல்லா வச்சுக்கோங்க, அதிக சவுண்டு போகுதுன்னா தயவுசெய்து வேலையை விட்டு நின்றுங்க, ஏன்னா காது கேட்காத வந்து கண்டிப்பாக யாரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கே தெரியும் எவ்வளோ காது போகுது, தலைவலி வரும், காதில் டைரெக்டாக உள்ள சவுண்டு போகுது. ஸோ அதனால் இயர் லாஸ் வந்து கண்டிப்பாக ஆகும். வெளியில் டிராஃபிக் அதிகமான இடத்துல போகிறீங்கன்னா காதில் பஞ்சு வச்சுக்கோங்க, வச்சிங்கன்னா சேஃப் தான். ஸோ எந்த ஒரு சவுண்டும் உள்ளே போகாமல் சைலண்ட்டாக இருக்கும்போது அது ஒரு ஒரு இனிமையான இது, தேன் வந்து பாயுது காதுனிலே சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி. ஸோ இந்த விஷயம் எல்லாருக்கும் சொல்லுங்கள், காதில் கேட்குற மாதிரி அடெல்லாம் அடித்து சொல்லுங்கள், தப்பே கிடையாது. சரிங்களா, ஸோ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காதீங்க.